நம்ம இப்ப நேராக வரலாம் இது என்ன இங்கே ஒரு புத்தகம் இருக்குது ஆஃப் நல்ல யார் இது ஓ பள்ளியம்மை உன்னோட பிறந்தநாளம்மா இன்னைக்கு வாழ்த்துக்கள் மோர் ஹாப்பினஸ் ஆஃப் நல்ல புத்தகத்தை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கீங்க வெரி குட் நம்முடைய பள்ளி நூலகத்துக்கு உங்கள் பெயர் போட்டு இதை ஒரு கிஃப்ட் பண்ணிடலாம் எல்லாரும் அவளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருங்கப்பா வாழ்த்துக்கள் வள்ளியம்மை சரி இன்னைக்கு நம்ம பாடத்தை இந்த புத்தகத்திலருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்கம்மா ரொம்ப தேங்க்ஸ் பா வள்ளியம்மை ரைட் இந்த புத்தகத்தை எங்க நீ வாங்கினமா ஓ அந்த புத்தக கடையில் வாங்கின சரி அந்த புத்தக கடைக்காரருக்கு இந்த புத்தகம் எங்க கிடைச்சிருக்கும் ஆ கரெக்ட் இந்த நூலை யார் பதிப்பித்தார்களோ அந்த பதிப்பகத்தார்ட்ட போய் அவங்க வாங்கிட்டுப்பாங்க அப்போ இந்த புத்தகம் அந்த பதிப்பகத்தார் இருக்காங்க அவங்க உற்பத்தியாள தயாரிப்பாளர்னு வச்சுக்கலாம் அவங்க கிட்ட இருந்து பணம் கொடுத்து வாங்கின நீ தான் நுகர்வோர் இல்லையா உன் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்போ இருந்து உன் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் இந்த புத்தகம் ஒரு குறிப்பிட்ட பாதையை கடந்து வந்திருக்கும் பல பேர் கை மாறி வந்திருக்கோம் இல்லையா அப்போ அது கடந்து வந்த அந்த பாதையை பற்றி தான் நம்ம பாடத்துல இன்னைக்கு படிக்க போகிறோம் இந்த புத்தகம் மாதிரி தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உற்பத்தி செய்த இடத்துல அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து கடைசியில் நுகர்வோர் கைக்கு வந்து சேருது இல்லையா அது வரைக்கும் வந்து சேரக்கூடிய அந்த பாதையை தான் நம்ம வழங்கல் வழி அப்படின்னு சொல்லணும் இதுதான் நம்ம பாடத்தோட தலைப்பு இன்னைக்கு இருபத்தி மூன்றாவது பாடமாக வழங்கல் வழி அப்படிங்கிற பாடத்தை வச்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இப்போ இந்த பாடத்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் அப்படிங்கிறத நீ படிக்க படிக்க தான் புரிஞ்சுக்குவது ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்னா ஒரு பழைய பாடல் இன்றைய காலத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நினச்சுட்டா ஆயிரம் வழி இருக்கு பிழைக்கிறதுக்கு அதில் ஒன்று தான் மிகச்சிறந்த வழிதான் இந்த வழங்கல் வழின்னு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி எப்படிங்க டீச்சர் நீ ஒன்று பொருள் எல்லாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் உற்பத்தி யாரோ ஒருத்தர் பண்றாங்க யாரோ ஒருத்தர் பொருளை தயாரிக்கிறாங்க அதை இப்படி இந்த கையில் வாங்கி இந்த கையில் மாற்றி கொடுக்குறோம் அதுக்கு நம்ம கமிஷன் வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் நமக்கு வருமானம் கிடைச்சிருது அப்போ சம்பாதிப்பதற்கான பல வழிகளில் இதுவும் ஒண்ணு பொருளை கை மாத்தி கொடுத்தா போதும் நமக்கு கமிஷன் கிடைக்கும் இது சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் தொழில் துறை வளர்ச்சி அடைய அடையடைய இந்த துறையும் இன்னைக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இடைநிலையர்கள் இந்த கை மாத்தி இப்படி கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள நம்ம இடைநிலையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடைநிலையர்களுடைய தேவை சேவை ரெண்டுமே இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுது பரந்த அளவுல செயல்படுறாங்க லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த தொழில தான் செயல்படுறாங்க அப்போ இதனை பத்தின ஒரு அடிப்படை அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னா நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பணம் ஈட்டுவதற்கு பொருள் ஈட்டுவதற்கு இது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த நாலேஜ் நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அதனால இந்த பாடத்தை கவனமா படிங்க கவனிங்க நம்ம காமர்ஸ்ல எல்லாத்துக்குமே ஒரு வரை விளக்கணம்னு ஒன்று உண்டு இல்லையா டெபனிஷன் கண்டிப்பாக படிப்போம் அந்த வகையில் இந்த வழங்கல் வழிக்கும் ஒரு டெஃபனிஷன் இருக்கு யாருடையது அப்படின்னா கண்டிஃப் இடபிள்யூ அண்ட் ஸ்டில் அப்படிங்கிறவருடைய வரை விளக்கணத்தை நம்ம பார்க்கலாம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா உற்பத்தியாளரிடம் இருந்து நுகர்வோரின் பயன்பாட்டிற்கான பொருள்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அனுப்புவதில் ஈடுபட்டுள்ள அனைத்துமே வழங்கல் வழியாகும் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார் சரி இப்போ இந்த வழங்கல் வழியை நம்ம சொன்ன பெரிய ஏரியா நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அப்ப இதனை வகைப்படுத்துறாங்க ஒரு மூணு அடிப்படையில் இத வகைப்படுத்துறாங்க என்னென்ன அடிப்படை அப்படின்னா இடைநிலையர் அடிப்படை இப்பதான் சொன்னேன் இப்படி பொருளை வாங்கி இப்படி கை மாத்தி கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன இடைநிலையர்னு சொல்றோம் அப்படி இடைநிலையர் அடிப்படையில் ஒரு பொருளை உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வரைக்கும் கொண்டு வரதுக்கு நடுவில் யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வகைப்படுத்துறாங்க ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா சேவை எந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுக்குறாங்க அந்த பொருளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் மூணாவது சந்தை அடிப்படை உள்நாட்டுக்குள்ளாரையே அதை அந்த பாதை அமைதா இல்ல நாட்டை கடந்து வெளிநாட்டுக்கும் அந்த பொருள் பரிமாற்றம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற சந்தையின் அளவை பொறுத்தும் இந்த வழங்கல் வழிய பிரிக்கிறாங்க இதுல முதல்ல நம்ம பாக்குறது இடைநிலையர் அடிப்படையில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த அடிப்படையில எந்தெந்த வகையில பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்ப இடைநிலைய அடிப்படையில அப்படின்னு பிரிக்கும் பொழுது மேஜரா ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க நேரடி வழங்கல் வழி மறைமுக வழங்கல் வழி அப்படி இந்த சாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நேரடி வழங்கல் வழி மறைமுக வழங்க நேரடி வழங்கல் வழி அப்படின்னா உற்பத்தியாளர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்மர்னு ஒருத்தர் போட்டிருக்கோம் இப்போதைக்கு ரொம்ப பரிதாபத்திற்கு ஒரு உற்பத்தியில விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் அவரையும் நம்ம பாடத்துல உற்பத்தியாளராக வச்சு படிக்கலாம் ஒரு விவசாயி உற்பத்தி செய்கிறார் தன்னுடைய விவசாயி விவசாய விளைபொருட்கள் அந்த விளைபொருட்களை நேரடியா கொண்டு வந்து நுகர்வோர் கையில சேர்த்துட்டாரு அப்படின்னா அங்க நடுவுல யாருக்குமே வேலை இல்லை இடைநிலையிலே தேவையில்லை அவர் பொருளை கொண்டு வர்றாரு நுகர்வோருக்கு கொடுக்குறாரு அப்போ நேரடியா கொடுக்கறதுனால இத நேரடி வளங்கள் வழி அப்படின்னு சொன்னோம் அதாவது இதுக்கு நடுவுல யாருமே இடைநிலையர் இருக்க மாட்டாங்க அப்படி நேரடியா கொடுக்கக்கூடிய வளங்கள் வழியில ஒரு நாலு விதமான வழங்கல் வழியை நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல முதலவரது நேரடி கிளைகள் மூலமாக நுகர்வோருக்கு கொண்டு போய் கொடுக்கறது ஷோரூம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்போ ஒரு ஜாக்கி இன்னர்ஸ் நீ வாங்கணும்னாக்க ஜாக்கி ஷோரூம்ல போய் வாங்கலாம் அதே போல பிரஸ்டீஜ் பொருள்கள்லாம் வாங்கினா பிரஸ்டீஜுக்கும் ஷோரூம் இருக்கு அங்க போய் வாங்கினா நல்லா அதனுடைய ஒரிஜினல் ப்ராடக்டை நம்ம கம்மியான விலைக்கு வாங்க முடியும் நம்பிக்கையாகவும் இருக்கும் ஸோ அந்தந்த பொருளுக்குன்னு சொல்லிட்டு ஷோரூம் வச்சிருப்பாங்க அல்லது அவங்களே பிரான்சஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க உற்பத்தியாளரே அங்க போய் நுகர்வோர் வாங்கிக்கலாம் இது ஒரு மத்தார் இது இடைநிலையே இருக்க மாட்டாங்க உற்பத்தியாளரே அந்த ஷோரூம் ஓபன் பண்ணிருப்பாரு நுகர்வோர் அங்க போய் பொருளை வாங்கிக்கிறது ரெண்டாவது டைப் டெலிஷாப்பி நீங்க படிச்சிருப்பீங்க டிவில ஆட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு டெலிபோன் நம்பரும் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக இந்த எண்ணிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் போய்கிட்டே இருக்கும் இப்ப அந்த பொருளை நீ வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சா போதும் உடனடியா வீட்டுக்கு அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துடலாம் இதுதான் டெலிஷாப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம் வீட்டுல உட்காந்துட்டே வாங்கிக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க டென்த்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க விபிபி அதாவது அஞ்சல் மூலமாக இப்ப உங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களோ அல்லது ஒர்க் புக்ஸ் இதெல்லாம் வேணும் புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்க நம்ம உற்பத்தியாளருக்கு லெட்டர் எழுதி ஆர்டர் கொடு கொடுக்குறோனாக்க அந்த ஆர்டரின் அடிப்படையில் அவங்க பொருளை அஞ்சல் வழியில் அனுப்புவாங்க வேல்யூ பேயபிள் போஸ்ட் விபிபி மூலமாக அனுப்புவாங்க நம்ம பார்சில் பணம் கட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் இதுலேயும் பார்த்தோன்னா உற்பத்தியாளர் நேரடியாக பொருள்களை நுகர்வோருக்கு அனுப்பி வைக்கிறார் அடுத்தது மூணாவது உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ப்ராக்டிக்கலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இணையம் இல்லையா நெட்டில் போய் நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிடுங்க செல்ஃபோன் வேணுமா பண்ணிடலாம் டிவி வேணுமா நீங்கள் இதில் நெட்டில் ஆர்டர் பண்ண முடியாத விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு ஆய் போயிடுச்சு அப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உட்காந்த இடத்துலையே ஆர்டர் பண்ணுறோம் உற்பத்தியாளர் நேரடியாக அவங்களுடைய வெப்சைட் அங்கே ஓப்பன் ஆகும் அவங்ககிட்ட நம்ம நேரடியாக ஆர்டர் கொடுக்குறோம் பொருள் வீடு தேடி வந்துடும் இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது இல்லையா நீ பணத்தை கட்டிட்டும் பொருளை வாங்கலாம் சிஓடின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கைக்கு பொருள் வந்து கிடைக்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி பொருள் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பணம் கட்டுறது டீசர் எப்படி நம்ம பணம் கட்டுறது இப்ப நேரடியா அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நெட் பேங்கிங்லாம் இருக்கு இல்லையா நெட் பேங்கிங் மூலமாவோ கிரெடிட் கார்டு மூலமா டெபிட் கார்டு மூலமாவோ நம்ம பணத்தை கட்டினோம்னா பொருள் வீடு தேடி வந்துடும் வாங்குற பொருள் ஏதாவது குறைபாடு இருந்தால் என்னங்க சார் பண்றது ரிட்டர்ன் ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க அந்த பொருள்ல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா பத்து நாளைக்குள்ள திருப்பி கொடுத்துடலாம் ரெண்டு நாளைக்குள்ள திருப்பி கொடுத்தா அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணா பணம் திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இந்த மாதிரி வசதியெல்லாம் அந்த இணையத்துல இருக்கு இது ஒரு முறை அடுத்தது நாலாவது மெத்தட் பாத்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து என்னுடைய நவீன ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உற்பத்தியாளர் நேரடியா நுகர்வோரை வந்து பொருளை வாங்கி பயனடைய செய்யுமாறு அந்த அனுபவத்தை கொடுப்பாரு அப்ப அந்த நுகர்வோர் பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது தரமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதை அறிமுகப்படுத்தி வைப்பார் அப்போ அவரே நுகர்வோராகவும் மாறிடுறாரு விற்பனையாளராகவும் மாறிடுறாரு இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வாங்கி பயன்படுத்திட்டு அது நல்லா இருக்குது தரமா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் நுகர்வராகவும் மாறிடுவாங்க விற்பனையாளராகவும் மாறிடுவாங்க இந்த மாதிரி அது அப்படியே பல்கி பெருகிட்டே போகும் இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருமே விற்பனையாளராக மாறிடுறாங்க இது இப்போ சமீபத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் நீ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியுப்பா முதல்ல ஒரு நபர் இருக்காரு அவர் ஒரு ரெண்டு பேருக்கு அதை அறிமுகப்படுத்துறாரு அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துகிறாங்க இப்படியே அதை பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் ரொம்ப லட்சக்கணக்கில் அது பாட்டி பெருகிட்டே போகும் ஈஸியாக அந்த பொருள் நம்ம இடைநிலை யாருமே தேவையில்லை நுகர்வோரே இடைநிலையராக செயல்படுவாங்க இதுதான் என்னென்னு சொல்றோம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த நாலு சேனல் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க நேரடி வழங்கல் வழி அப்படின்னா இதுல இடைநிலையே இருக்க மாட்டாங்க உற்பத்தியால நேரடியாக நுகர்வோருக்கு பொருள்களை எடுத்து செல்கிறார் இதுதான் நேரடி வழங்கல் வழி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைமுக வழங்கல் வழி அது என்ன மறைமுக வழங்கல் வழி இப்போ இந்த சாட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது அந்த செயின்ல பாருங்க அந்த விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் நடுவில் சிலர் வர்றாங்க ரீட்டைலர் ஒருத்தருவாரு அப்புறம் ஹோல்சேலர் ரீட்டைலர் வர்றாங்க அடுத்த லட்சம் நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி நடுவுல செயல்படக்கூடிய இடைநிலையர்கள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அதான் என்னன்னு சொல்றோம் மறைமுக வழங்கல் வழி அதாவது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் சந்திச்சுக்க மாட்டாங்க நடுவுல சில அந்த பொருள்களை பரிமாற்றம் செய்வதற்காக சில நபர்கள் செயல்படுவார்கள் அந்த மாதிரி இடைநிலையர்கள் இருந்தா அதான் என்னன்னு சொல்றோம் மறைமுக வழங்கல் வழி அப்படின்னு சொல்றோம் அதுல ஒரு ஐந்து வகையான மெத்தட்ஸ் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க மறைமுக வழங்கல் வழியில அதுல முதல்ல வருது என்னன்னா ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்றாங்க அதையாவது ஒப்பந்ததாரர் அவருக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார் பெரிய அளவுல பொருள்களை தயாரிச்சு இந்த கான்ட்ராக்டரை கொடுத்துருவார் ஏன் அப்படின்னா அவருடைய கவனம் முழுசும் உற்பத்தியில இருந்தாதான் அதை சிறப்பாக செய்ய முடியும் மார்க்கெட்டிங் சைடும் அவர் வந்து சிரமப்பட்டு இருந்தாருனாக்க இங்க உற்பத்தி பாதிக்கும் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாரு உற்பத்தியில மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு மற்ற எல்லா வேலைகளையும் செய்யறதுக்காக ஒரு ஒப்பந்ததாரர் நியமனம் செய்கிறார் அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துர்றாரு இந்த ஒப்பந்ததாரர் என்ன செய்யறாரு அந்த பொருளை வாங்கி அதுக்கு தேவையான எல்லா வேலையும் அதாவது பேக்கிங் பண்ணுமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுமா ஆஹ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து வசதி செய்யணுமா எல்லா வசதியும் பண்ணி நுகர்வோர் கையில கொண்டு போய் சேர்த்துறாரு இவங்கதான் என்னென்னு சொல்றோம் ஒப்பந்ததாரர்கள் இது அவுட் சோர்சிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்க இதுல முன்னாடி படத்துல படிச்சிருக்கீங்க அவுட் சோர்சிங் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்ப அந்த மாதிரி அவுட் சோர்சிங் அதுவும் இதுல அடங்கும் அப்போ ஒப்பந்ததாரர் என்ன செய்யறாரு உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி அந்த நுகர்வோர் கையில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனை இவரே செஞ்சு அதுக்குண்டான கமிஷன் எடுத்துக்குவாரு நுகர்வோர் கையில கொண்டு போய் சேர்த்துருவாரு இவங்க தான் என்னன்னு சொல்றோம் ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ரெண்டாவது டைப் அப்படின்னா மீள் விற்பனையாளர் அதனா மீள் விற்பனையாளர் அப்படின்னா உற்பத்தியாளர் பொருளை உற்பத்தி பண்ணிடுறாரு அந்த பொருளை இந்த மீள் விற்பனையாளர் வாங்குறாரு வேல்யூ ஆடர் ரீட்டைல சொல்லுவா பிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு அதுல சில தேவையான முன்னேற்றங்கள் அதாவது நுகர்வோருடைய தேவைக்கு ஏற்ப அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் அதுல செய்து அப்புறமா நுகர்வோர் கையில கொடுக்குறார் இதுக்கு நம்ம புக்கில் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது அமெரிக்காவில் இருக்கு தன்னுடைய சாஃப்ட்வேரை எல்லாம் ரெடி பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த வேல்யூஆட ரீட்டைலர் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறாங்க யாருன்னா ரெடிங்டன் அண்ட் ஏவ்னெட் அப்படிங்கிற கம்பெனியில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேரை வாங்கி நுகர்வோருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றமான மாற்றங்கள்லாம் செய்து அதுக்கப்புறம் நுகர்வோர் கையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அடுத்தது மூணாவது வழங்கல் வழி கூட்டாளி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியா இதை பற்றி தனியாவே நீ ஒரு அசைன்மெண்டே ப்ரிப்பேர் பண்ணலாம் இதில் நெட்ல போய் சர்ச் பண்ணால் அவ்வளோ விஷயம் இருக்கு மிக அதிக அளவிற்கு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இது இந்த வழங்கல் வழி கூட்டாளி சேனல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது எதில் இது ரொம்ப தேவை இருக்கு அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரில் ஃபுல்லாக இதான் பயன்படுத்துகிறாங்க சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சேனல் பார்ட்னர்ஸுங்க ரொம்ப பிரபலமாக இருக்குது இப்போ அந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் பேரெல்லாம் அவங்களுக்கு அதை தெரிஞ்ச கம்பெனிஸ் கூட இருக்குப்பா அப்போது இவங்க எல்லாம் சேனல் பார்ட்னர்ஸாக இங்கே செயல்பட்டு இருக்காங்க சரி இந்த சேனல் பார்ட்னர்ஸ் என்ன வேலை செய்வாங்க அவங்களுடைய பணி என்ன அப்படின்னா இப்போ டெல் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு அமெரிக்க நிறுவனம் டெல் தன்னுடைய பொருளை உற்பத்தி பண்ணி தன்னுடைய சேனல் பார்ட்னர்ஸ் கொடுத்துட்டு அந்த சேனல் பார்ட்னர்ஸ்க்கு வேணுங்கிற ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு சர்டிபிகேட் அந்த பொருளுக்கு சான்றிதழும் கொடுத்து டெல் கம்பெனியுடைய பெயர்லயே இவங்க இந்தியாவில நுகர்வோருக்கு கொண்டு போய் பொருள்களை சேர்ப்பாங்க அப்ப அந்த டெல் நிறுவனம் இந்த பணியாளர்களுக்கு போதிய பயிற்சி அளித்து சான்றளித்து தயார்படுத்தி அனுப்பிடும் அந்த டெல் நிறுவனத்தினுடைய பொருள்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய சேனல் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெல் நிறுவனத்தினுடைய பெயர்லேயே அதை நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் ஹெச்சிஎல் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சேனல் பார்ட்னர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவில் அதை கொண்டு போய் நுகர்வோருக்கு சேர்த்துறாங்க இது இல்லாமல் வேற யாரெல்லாம் அந்த சேனல் பார்ட்னர்ஸ்க்கு வராங்க அப்படின்னா எஸ்ஐஸ் அதாவது சிஸ்டம்ஸ் இன்டகிரேட்டர்ஸ் ரெண்டாவது எம்எஸ்பிஸ் மே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அடுத்து சிஎஸ்பிஸ் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஐஎஸ்விஸ் இண்டிபெண்ட் சாஃப்ட்வேர் வெண்டோஸ் ஐடி கன்சல்டன்ஸ் இதில் இந்த ஒவ்வொன்றை பத்தியுமே நீ டீடெயில்டா நெட்ல போய் சர்ச் பண்ணா நிறைய விவரங்கள் கிடைக்குது ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் சேனல் பார்ட்னர்ஸ்ல வரக்கூடியது அடுத்த நாலாவது டைப் என்ன அப்படின்னா தனி உரிமை முகமை பிரான்சை அப்படின்னு சொல்லுவோம் நீங்க முன்னாடி படத்துலயே படிச்சிருக்கீங்க பிரான்ச்சை அப்படின்னா ஒரு உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாரு எல்லாம் தன்னுடைய விற்பனை நிலையத்தை தன்னுடைய செலவுலயே தொடங்கிடுவார் அதாவது இடத்துக்கு வாடகை கரண்ட் பில்லு அப்புறம் விளம்பரம் போக்குவரத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இன்டீரியர் டெக்கரேஷன் கூட அந்த கடைக்குள்ளார இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவர் ஓப்பன் பண்ணா தமிழ்நாட்டில் அவருடைய அத்தனை அந்த கடைகளுக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மா அவங்களுடைய ப்ராடக்டை மட்டுமே அதில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நபரை நியமனம் பண்ணிடுவாங்க தனி உரிமை முகமையாளர்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரான்சிஸியை அங்கே அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா அன்னன்னைக்கு விற்கிற பொருளுக்கு அவர் கமிஷன் எடுத்துக்குவார் அப்போ உற்பத்தியாளர் தன்னுடைய கண்ட்ரோல்ல அந்த பிரான்சிசி வச்சிட்டு இருப்பார் அன்னனைக்கு விற்கக்கூடிய பொருளுக்கு உண்டான கமிஷனை மட்டும் பிரான்சிசி எடுத்துக்குவார் கண்ட்ரோல் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கும் உற்பத்தியாளர்கிட்ட இருக்கும் இதான் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்றது இதுக்கு உதாரணமா நம்ம ஆவின்னு சொல்லலாம் அமுல் சொல்லாம் நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இன்னைக்கு ஃப்ரான்சைசிங்ல பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மிக பிரபலமான ஒரு முறையா இருக்கு ஏன்னா அந்த நுகர்வோர் மார்க்கெட்டை உற்பத்தியாளர் தன்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல முடியுது வருது அடுத்து ஐந்தாவது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் நடுவுல சில்லறை வியாபாரி அப்படின்னு ஒருத்தர் வந்துடுவார் தேர்கடை நீங்க நம்ம ஊர்ல இப்போ போடுவாங்களே சம்மர் டைம்ல தேர்கடையெல்லாம் போடுவாங்க தேர்கடையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சில்லறை வியாபாரிகள் அவங்க தங்களுடைய பொருள்களை போய் எங்க வாங்கிட்டு வருவாங்க நேரடியா அந்த உற்பத்தியாளர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறாங்க இது வந்து பழைய மெத்தட் இன்னைக்கு காமர்ஸ் வளர்ந்துட்டே போகுது இல்லையா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையை நம்முடைய வணிகங்கள் துறை மாறிட்டு இப்ப என்ன பண்ணாங்க இந்த சில்லறை வணிகத்தையே நெட்ஒர்க்கா மாத்திட்டாங்க வ ஒரு வலையமைப்பா சில்லறை வலையமைப்பு அதனா சில்லறை வலையமைப்பு அப்படின்னா உதாரணமா ஹர்சன் நிறுவனத்தார எடுத்துக்கலாம் அவங்க தங்களுடைய சில்லறை வியாபார நிலையத்தை எல்லா இடங்கள்லையும் நாமக்கல் அப்படின்னு எடுத்துட்டா நாமக்கல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல அவங்களுடைய நேரடி சில்லறை விற்பனை நிலையங்களை தொடங்கி இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையுமே சில்லறை விற்பனை நிலையங்களை நேரடியாக அவங்களே திறந்திருக்காங்க அங்க ஒரே நபரை நியமனம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அதே போல அன்னிக்கி விற்கிறதுக்கான சேல்ஸ்ல கமிஷன் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களுடைய ப்ராடக்டை மட்டும்தான் அங்கே விற்பனை செய்யணும்

சில்லறை வியாபாரி அதுக்கப்புறம் நுகர்வோர் கைக்கு பொருள் போய் சேருது அப்ப மொத்த வியாபாரி என்ன பண்ணுவார் உற்பத்தியாளர்கிட்ட வாங்கி இந்த சில்லறை வியாபாரி என்ன பண்ணார் அவர்கிட்ட போய் தனக்கு வேணுங்கும் பொழுது வேணுங்கிற அளவுக்கு பொருளை வாங்கிட்டு வந்து நுகர்வோருக்கு கொடுப்பார் இது ஒரு முறை அடுத்தது இன்னொருத்தர் குறுக்க வர்றாரு முகவர் அப்படின்னு ஒருத்தர் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாரு தனது சார்பாக தனது பெயர்ல செயல்படுறதுக்காக முகவர் ஏஜென்ட்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிடுவார் அந்த ஏஜெண்ட்டு தான் மொத்த வியாபாரி கொடுப்பாரு அவர் சிலரே வியாபாரி கொடுப்பாரு கைக்கு பொருள் வரும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா முருங்கைக்காய் இருக்கு இல்லையா முருங்கக்காய் நம்ம சாதாரணமா சொல்லிட்டோம் முருங்கைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பகுதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் நிறைய முருங்கைக்காய் வந்து விளைவிக்கப்படுகிறது முருங்கைக்காயினுடைய மிகப்பெரிய சந்தை ஒட்டன் சத்திரம் தான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்க முருங்கைக்காய் உற்பத்தியாளர்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய முகவர் கையில கொண்டு போய் பல்கா அவங்களுடைய முருங்கைக்காயை கொடுத்துருவாங்க ஏஜெண்ட் அதுக்குமே தனியாங்க இருக்காங்க தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏஜென்ட்ட போய் லோடு எடுத்துட்டு அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில்லறை இந்த காய்கறி கடை போட்டு இல்லையா அந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள் கையில அந்த காயை பிரித்து கொடுத்துருவாங்க அப்புறம் நுகர்வோர் போய் வாங்கிக்கணும் அதே போல மீன் துறைமுகத்தில் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மீன் கட்டுமரத்துலேயோ அல்லது விசைப்படல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க கரைக்கு வந்த உடனே அந்த ஏஜென்ட் ரெடியா நிற்பார் அந்த ஏஜென்ட் கையில மீனை பூரா கொடுத்துருவாங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த ஏஜென்ட்டு வந்து மொத்த வியாபாரி வாங்குவாரு அவர் தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிகளுக்கு மீன் மார்க்கெட்ல கொடுக்கும் பொழுது நுகர்வோர் கைக்கு அந்த மீன் வந்து சேருது அப்ப விவசாய விளை பொருள் மீன் இந்த மாதிரி பொருள்களுக்கெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க அப்ப உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் நடுவில் யார் யார் வந்துடுறாங்க முகவர் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி அப்படின்னு மூன்று இடைநிலையர்கள் வர்றாங்க அடுத்தது கடைசியா இது பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லா தெரியும் அது ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கினோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்கோட ஹெட் குவார்டர்ஸில் ஒரு ஆத்தரைஸ்ஸு டீலர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஹீரோ ஹோண்டாவுக்கா ஒரு டீலர் இருப்பார் மாருதிக்கு ஒரு டீலர் இருப்பார் ஹூண்டாய் அதுக்கு ஒரு டீலர் அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கிட்டு வரோம் இல்லையா அதுதான் அடுத்த வழி அப்போ உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார் பெரும்பாலும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்க்குலாம் இது வரும் ரொம்ப எப்பயாவது தடவை வாங்கக்கூடிய நுகர்வோர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க லட்சக்கணக்கில் பணம் முதலீடு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களுக்குலாம் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார் தன்னுடைய பொருள்களை ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட கொடுத்துருவார் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் கிட்ட அந்த பொருளை ஒப்படைச்சிடுவார் நுகர்வர்பை என்ன பண்ணா அவங்க கிட்ட பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன் இந்த மாதிரி ஆத்தரைஸு டீலர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம காரோ டூ வீலரோ வாங்கினோம் அப்படின்னா தொடர்ந்து அதுக்கு பிறகு அதுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க உங்களுக்கு சர்வீஸ் டேட் வந்துருச்சு அந்தவங்க வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு போங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க இல்லையா அப்போ நமக்கு ஆட்டோமொபைல்ஸுக்கெல்லாம் தொடர்ந்த சேவை தேவைப்படுவதால ஆத்தரைஸு டீலர்ஸ்ன்னு ஒருத்தரை அந்த நிறுவனமே அப்பாயின்ட் பண்ணி வச்சிரும் அப்போ இதெல்லாம் எதுல வந்துருது அப்படின்னா மறைமுக வழங்கல் வழின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நம்ம இத படிச்சிருக்கோம் அடுத்தது ரெண்டாவது அடிப்படை எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா பொருள் மற்றும் சேவையின் அடிப்படையில் அதாவது எந்த மாதிரி பொருள் கைமாற்றப்படுகிறது அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அத அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துறாங்க இந்த வழங்கல் வழியை அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா நுகர்வோர் பொருள் அதனால் நுகர்வோர் பொருள் அதாவது அந்த பொருளை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டே இருப்போம் வாங்க வாங்க தீந்துகிட்டே இருக்கும் தீர தீர வாங்கிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து தேவை இருந்துகிட்டே இருக்கும் உதாரணமாக சோப்பு பேஸ்ட் பிஸ்கட்டு பால் நீங்கள் க்ரோசரி ஷாப் போகிறோம் இல்லையா அங்கோசரி ஷாப்ல என்னென்னலாம் நீ வாங்குறோம் அது இல்லாமல் எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது அதே வந்து எஃப்எம்சிஜி தவிர வேற என்ன பொருள் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு டிவிலாம் வாங்கணும்னு வச்சுக்கோ இதெல்லாம் நீண்டகாலம் உழைக்கக்கூடிய பொருள் இதுக்கெல்லாம் நிறைய கடை இருக்குமா அவங்க ஊரில் இருக்காது ஏதோ ஒரு ஏஜென்சிங்கிற பேரில் ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க அந்த கடையில் போய் நம்ம ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு நாலோ ஐந்தோ தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் நாலு கடை இருக்கும் இல்லையா ஈஸியாக போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே நம்ம நீண்டகால உபயோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஒரு ஊர்லேயே நாலு அல்லது ஐந்து கடை தான் நியமனம் செய்யப்படுவார்கள் அடுத்தது தொழிற்சாலை பொருள்கள் தொழிற்சாலை பொருள்னா இப்போ உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு மாவு மீல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் அப்போ அந்த மாவு மீலுக்கான இயந்திரங்கள்லாம் வாங்கணும் இல்லையா டோனேடர் வாங்கணும் ஃப்ரையர் வாங்கணும் அடுத்து கிரைண்டிங் மிஷின் வாங்கணும் இதுக்கெல்லாம் எங்கே போய் வாங்குது நம்ம ஊர்லயே இருக்கமான இருக்காது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்போ கோயமுத்தூருக்கு போயிட்டு அங்கே அவர் தனக்கு தேவையான இயந்திரங்களை அந்த உற்பத்தியாளரே டைரக்டாக பார்த்து தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு இயந்திரங்களை தயார் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் அதுக்கு சேவை தொடர்ந்து சர்வீஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும் அப்போ உற்பத்தியாளரே நேரடியா நுகர்வோருக்கு தன்னுடைய செய்து கொடுப்பார் சேவைகளுக்கானவை இன்னைக்கு இந்தியாவுல மிகப்பெரிய வளர்ச்சி எதுல அப்படின்னா சேவை தொழில்கள் தான் இந்தியாவை காப்பாத்திட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சேவை தொழில்கள் என்னென்னலாம் வரும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம நெட்ஒர்க்லாம் இருக்குல்ல நீங்கள் நீங்க பிஎஸ்என்எல் ஜியோ ஏகப்பட்டது போடுறீங்க இல்லையா இதெல்லாம் நெட்ஒர்க்கு சம்மந்தப்பட்டது தொலை தகவல் தொடர்பு துறை சம்மந்தப்பட்டது பேங்கிங் அப்புறம் போக்குவரத்து இது எல்லாமே சர்வீஸ் செக்டார்ல வரக்கூடியது இதுல சர்வீஸ் இருக்குது அதாவது சேவை தொழில்களுக்கு எப்படி நுகர்வோர் கைக்கு வந்து சேது ஒன்று வேணா நான் இப்போ ஒரு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்புறம் நேரடியாக எல்ஐசி ஆஃபீஸ்க்கே போகணுமா போகிறோமா நம்ம இல்ல என்ன பண்றோம் அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பார் அவர் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நீட்டாக நமக்கு பாலிசி எப்படி எடுக்கணும் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார் நம்ம அமௌண்ட் பே பண்ணால் போதும் அதுக்கு பிறகு ஏதாவது நமக்கு சர்வீஸ் வேணாலும் ஏஜென்ட்டே வந்து பார்த்துக்குவார் அப்போது எல்ஐசிக்கு டைரக்டாக நம்ம போகணும் அவசியம் இல்லை எல்ஐசி என்ன பண்ணியிருக்கு தன் சார்பாக செயல்படுறதுக்கு ஏஜெண்ட்டை நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த முகவர்கள் வாயிலாக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி சேவை தொழிலுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட வழங்கல் வழி இருக்காது குறுகிய வழங்கல் தான் இருக்கும் நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் நடுவில் ஜஸ்ட் ஒருத்தர் ஒரு முகவருங்கிற பேரில் ஒருத்தர் ஒருவர் சில சமயங்கள் அதுவும் இருக்காது நேரடியாகவே கொடுத்துருவாங்க அப்போ இதெல்லாம் சேவை மற்றும் பொருளின் அடிப்படையில் மூன்று வகையான வழங்கல் வழியை நம்ம படிச்சிருக்கோம் நுகர்வோர் பொருட்களுக்கானது தொழிற்சாலை பொருட்களுக்கானது சேவைகளுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பாக பிரிக்கிறோம்